நட்சத்திரத்தை வச்சியே 27 நட்சத்திரக்காரர்கள் எப்போ வீடு வாங்குவாங்க எப்போ நிலம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கை தான் ஐயா பெருந்துறையிலிருந்து தெய்வ வாக்கு ஜோதிடர் ஜோதிட சாம்ராட் ஜோதிட ரத்னா ஜோதிட சிரோன்மணி இந்த மலேசிய சிங்கப்பூர் புகழ் பெற்ற நமது ஐயா சரவணன் ஐயா அவர்கள் வருகிறார் வந்திருக்கிறார். அவர் வந்து இனிஷியல் துறை வந்து வேற எங்கேயோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சுக்கரனுடைய தொழிலுக்குள்ள போனார். அந்த சுக்கரனுடைய தொழில் மட்டும் அங்கேயே இருக்காம சரி சுக்கரனுடைய கலையோட சேர்த்து புதனும் சூரியனும் சேர்ந்த கலையாக இந்த ஜோதிட கலையில கடவுள் வந்து இவர சுக்கரனுடைய பகுதி தான் பங்குதான் எதுவும் ஜோதிடமும் அந்த நிலையில இந்த துறையில வந்து ஐயா அவர்கள் ஷைன் ஆக்கப்பட்டார். ஸோ அவர் வந்து நம்முடைய பேச வருவது வந்தது குறித்து மிக்க மகிழ்ச்சி நம் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவரை நம்முடைய வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களின் சங்கம் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா வாங்க சார், இப்பொழுது ஐயா அவர்கள் வந்து பேசுவார். அவர் வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். நீங்க அன்மியூட் பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆயிடும். தெய்வாக்கு ஜோதிடர் அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஆ வாங்க சார், வெல்கம் சார், பேசுங்க சார். எல்லாரும் சொல்லை நான் கேட்டுக்கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. ஐந்து கரத்தனை ஆடை முகத்தனை இந்தி நிலம்பீரை போலம்பியை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தனை போட்டுகின்றேனே. எனது குருநாதரான திருவருள் ஜோதிட கல்வி மையம் மதிவாணன் ஐயாவை வணங்கிவிட்டு நமக்கு பேச முதலில் வாய்ப்பு கொடுத்த பெருந்துரை செந்தில் அண்ணாவுக்கும் நமக்கு எப்பொழுதும் ஆதரவு தரும் பராசர மணிமண்டல் சந்திரன் மணிமேகலை இவங்களுக்கும் நம்ம குழுவில் உள்ள நம்ம நண்பர்கள் நிறைய பேர் பி சி பெரியசாமி ஐயாலாம் இருக்காரு, இவங்க எல்லாருமே எனக்கு தெரியும். துரைராஜ் ஐயா, இந்த வெங்கடேஸ்வர் ஐயா, பேச வாய்ப்பு கொடுத்த வேலூர் மாவட்ட சங்கத்துக்கும் நன்றி கூறி, சேலம் சதாசிவம் ஐயா நம்மளுடைய நெருங்கிய நண்பரும் கூட, அவர் எல்லாரும் சேர்ந்து நமக்கு பசுபதி ஐயா நம்ம மைய ஆசிரியர் வந்திருக்காரு, அனைவருக்கும் நன்றி. வருக வருக என வரவேற்று மீதிய நிறைய பேர் எனக்கு தெரியல, எல்லாரையும் நம்ம தெரிஞ்ச முகம்தான், எல்லாரும் ஒரே இனம்தான் சொல்லி 27 நட்சத்திரங்களுக்கு எந்த வயசுல இடம் அமையும், எந்த மாதிரி இடங்கள்ல அமையும் அப்படிங்கறத பத்தி பேசுறேன். இதை வந்து நான் வந்து 27 நட்சத்திரத்தை 9 பிரிவா பிரிச்சு, முதல்ல கேது நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம், அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கும் போது இது கேது நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திர தசை சந்திர புத்தியில ஆண்களானா வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வரும். ஆண்கள் ஆகும்போது இடம் வாங்குவாங்க, 31 வயசுல கல்யாணம், 30 வயசுல இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, 42 வயசுல வீடு கட்டுவாங்க, சிலர் 33 வயசுலயே இடம் வாங்கிடுவாங்க. இவங்க கல்யாணமே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நடக்கும், ஆனா வீடு கல்யாணம் ஆனவுடனே இமிடியட்டா டெவலப் ஆயிருவாங்க. இதே பெண்ணாகும் போது 25 வயசுல இடம் வாங்கும். இவங்களுக்கு செம்மண் பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய பூமிகள் அமையும், இரண்டாவது பக்கமா மணல் பூமிகள் அமையும். தெற்கு பார்த்த இடமாக இருப்பது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இவங்க இருந்த இடம் வந்து ஏற்கனவே ஒரு மருத்துவர் வாங்கி வச்சதாவோ, இல்லாட்ட சித்த வைத்தியர் ஜோதிடர் அவங்களுக்கு பக்கத்துல உள்ள இடமா, இல்லாட்ட மெடிக்கல் காலேஜ்ல இருந்து போற வழி அப்படின்னு சொல்லக்கூடிய வழியிலே அமையும். இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில எல்லாருமே நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடம், ஒரு வீடு தான் நிறைய பேர் வாங்குவாங்க. இப்ப அம்பானி இருக்காருன்னா அவர் ஒரு 10 மாடி வீடு கட்டுவாரு, ஒரு ஏழை வந்து ஒரு மண் குடிசை கட்டுவான் ஒரு சென்ல. இந்த வீடு அப்படிங்கிறது வாழ்க்கையில வந்து வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார். நம்ம எல்லாருமே பூர்வீகத்துல ஒரு இடம் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு பக்கம் வீடு கட்டுவோம். இதுல அஸ்வினி முதல் பாதத்துக்கு பூர்வீக சொத்து இருக்கும், ஆனா அவங்க வேற இடத்துல போய் தங்குற மாதிரி சூழல் வரும். அஸ்வினி 2 பாதம், 3 பாதம், 4 பாதம் எல்லாருக்குமே வந்து சொந்த வீடு உண்டு. இதுல 4 மாந்தி இருக்குது. இந்த கிரக கோளாறு இருக்கிற ஒரு 95% அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு உண்டு. 32 வயசுல வீடு கட்டினாங்கன்னா அதை வித்துட்டு 42 வயசுல இன்னொரு வீடு கட்டுவாங்க, பழைய வீட்டை வித்துருவாங்க. 32 வயசுல இடம் வாங்கினா 42 வயசுல வீடு கட்டுவாங்க. இது முதல் பாதம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு 32 வயசு, 2 பாதம் போது 30 வயசு, 3 பாதம் போது 28 வயசு, 4 பாதம் வந்து 25 வயசா நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். திருமணம் வந்து வர அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வழிபாட்டு தலத்துக்கு அருகிலே வீடு, அதாவது இந்த இடத்துல வந்து இந்த அதுல வந்து வழிபாட்டு தலத்துக்கு இடையில வீடு அப்படின்னா, இப்ப ஒரு ராமச்சந்திர மிஷன் யோகா மையம், இவங்க வந்து இந்த மிஷன் வந்து தனியா ஒரு இடம் அமைச்சிருப்பாங்க, அந்த இடத்தை இவங்க வாங்குவாங்க. அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிற இடத்துல இருப்பாங்க.
இதுல வந்து அஸ்வினிக்கு வந்து தெற்கு பார்த்த இடம் அவங்க வந்து 40 வயசுக்கு மேலதான் வீடு கட்டுவாங்க. 40 ல் இருந்து 46 யோகம் இருக்கு. இந்த மூல நட்சத்திரத்துக்கு வடக்கு கிழக்கு இருக்கிற மாதிரி வீடு அமையும். மூலம்ங்கிறது ஒரு ஊருக்குள்ள அவங்க வந்து தோட்டமா இருக்கும்.